எக்ஸாம் ஹால்ல கூட உட்காந்து தொண தொண தொணு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது பிரின்சிபல் ரூம் வரைக்கும் கேக்குது. இன்னைக்கு எக்ஸாம் ஆச்சு, அதுக்காக ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணனும், அந்த பயம் ஏதாச்சும் இருக்குதா? எல்லாருக்கும் பேச்சுதான். குட் மார்னிங். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? இந்த வாட்டி நம்ம கிளாஸ் மனத்தை காப்பாத்திடுவீங்களா? மேம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் மேம். ஆ பண்ணிட்டோம் பண்ணிட்டோம், எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டோம். இந்த வாட்டி ஹேமானா சென்ட் வாங்குறது, நான் அசல்ட்ட சென்ட் வாங்கி காட்டறேன் பாரு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நான் क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். யாரும் பேச கூடாது, யாரும் பென்சில் வேணும் ஷார்ப்னர் வேணும்லாம் ஷேர் பண்ண கூடாது. ஓகேவா? மீதி யாராச்சும் பேசுறத நான் பார்த்தனா கண்டிப்பா கிளாஸ் ரூம் விட்டு வெளிய அனுப்பிச்சிடுவேன். அப்புறம் நாளைக்கு பேரண்ட்ஸோட வந்தாதான் நான் அலோ பண்ணுவேன் கிளாஸ் ரூம் குள்ள. ஓகேவா? ஆமா, ஏமா அனுஷ்கா, நீ என்னம்மா கலர் Dressல வந்திருக்க, யூனிஃபார்ம்ல வரல? மேம், இன்னைக்கு அனுஷ்காக்கு பர்த்டே மேம். ஈவினிங் எனக்கு ட்ரீட் கொடுக்கறதா சொல்லிருக்கா மேம். பூஜா, நீ என்ன அனுஷ்காக்கு வாயா? ஏன் அவ வாய திறந்து சொல்ல மாட்டாளா? அவகிட்ட எது கேட்டாலும் நீதான் அதுக்கு பதில் சொல்லுவியா? ஏன் அவளுக்கு வாய் இல்ல? மேம், பூஜா சொல்றது உண்மைதான் மேம். எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால தான் கலர் Dress போட்டு வந்திருக்கேன். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நான் क्वेश्चन பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிரேன். யாரும் பேச கூடாது, யாராச்சும் காப்பி அடிக்கிறத நான் பார்த்தேனா கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடு சொல்லிட்டேன். ஏய் மல்லி, ஃபர்ஸ்ட் சப்ராக்ஷனோட பிட் பேப்பர் என்கிட்ட கொடு, நான் காப்பி எடுத்து உனக்கு கொடுக்கறேன். அதுக்கு அப்புறம் நீ காப்பி அடி மல்லி. ஏய் லில்லி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் வரட்டும், அதுக்கு அப்புறம் நான் உனக்கு கொடுக்கறேன். லில்லி மல்லி, அங்க என்ன தொண தொண தொணன்னு பேச்சு வேண்டிய கிடக்குது? ஆமா, உங்களை யார் ஒண்ணா உட்கார சொன்னா? நான் தான் எக்ஸாம் ஹால்ல உங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. முதல்ல ஏந்திரிங்க ஏந்திரிங்க. மல்லி, நீ வந்து ஏமா இடத்துல உட்காரு. அனுஷ்கா, பூஜா, நீங்க ரெண்டு பேர் கூட ஒண்ணா உட்கார கூடாது. நீங்க ரெண்டு பேர் ஒண்ணா எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது. அதனால அனுஷ்கா ஏந்து, மல்லி இடத்துல வந்துரு. அப்புறம் ஹேமா, நீ போய் அனுஷ்கா உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல போய் உட்காருப்போ. ஓகே மேம். ஐயோ அனுஷ்கா, நானே உன்னை நம்பி தான் இருந்தேன். திடீர்னு மேம் உன்னை முன்னாடி ரோல உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ நான் எப்படி பா காப்பி அடிக்கிறது? ஹேமா இந்த பக்கம் வந்தானா கண்டிப்பா எனக்கு காட்டவே மாட்டா, அவ நம்மளுக்கு எனிமி. நான் எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறனே தெரியல. போச்சு போச்சு. ஐயோ மல்லி, என்னடி மேம் நம்மள பிரிச்சிட்டாங்க. இது முதலே தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட இருக்கிற பாதி பிட்ட நான் வாங்கி வச்சிருந்திருப்பேன். என்ன இன்னும் அங்க பேச்சு சத்தம்? பெல் அடிச்சிட்டாங்க, சீக்கிரம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி உட்காருங்க, சீக்கிரம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம கிட்ட எல்லா பிட்டும் பக்காவா இருக்குது. நம்ம எங்க உட்கார்ந்தாலும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம். ஆமா லில்லி, அவ என்ன பண்ண போறானே தெரியல. ஹேமா, நீ ஏதோ சென்டம் எடுக்க போறியா? நீ சென்டம் எடுக்கிறதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா? லில்லி மல்லி சொன்னாங்க. ஆமா, நைட் ஃபுல்லா கண்ணு மூச்சு உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன் நீ கேக்குற? எனக்கு ஏதாச்சும் தெரியலனா நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறியா? ஹேமா, எனக்கு கொஞ்சம் பாஸ் மார்க் வர அளவுக்காச்சும் எனக்கு காட்டுப்பா ப்ளீஸ் பா. ஓஹோ, நாங்க நைட் ஃபுல்லா உட்கார்ந்து கண்ணு மூழ்ச்சி மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி மூளை ஏத்திக்கிட்டு வருவோம். நீ என்னடானா நோவாம நான் எழுதுனத ஒரு ரெண்டு கணால பார்த்து உன் ஆன்சர் பேப்பர்ல எழுதி பாஸ் மார்க் வாங்கிடலான்னு பாக்குறியா? என்னால காட்டவே காட்ட முடியாது என்னோட ஆன்சர் ஷீட். அது மட்டும் இல்ல, நீ என்னோட எனிமி குரூப், அந்த அனுஷ்கா குரூப் தானே? நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற? அது மட்டும் இல்ல, நீ வேற யாரையாச்சும் பார்த்து காப்பி அடிக்கிறத நான் பார்த்தேன்னா கண்டிப்பா மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சொல்லிட்டு
ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் क्वेश्चन பேப்பர் வைக்கிறேன் எல்லாரும் நேம் கிளாஸ்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க ஓகேவா மல்லி கரெக்ட்டா உன் பேரை எழுது வேற யார் பேராச்சும் எழுதி வச்சிர போற என்ன அனுஷ்கா படிச்சிருக்கியா ஏதாச்சும் ஞாபகம் இருக்குதா இல்லி உங்க அக்கா கிட்ட கேட்டி கேட்டி எழுதலாம்லாம் நினைச்சிட்டு இருக்காதே அதுக்காக தான் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு உட்கார வச்சிருக்கேன் ஒழுங்கா நீயா எழுது எக்ஸாம் பூஜா இந்த क्वेश्चन பேப்பர் ஹேமா என்னமோ சென்டம் எடுக்க போறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க ஆல் தி பெஸ்ட் பிரீதி இந்தாமா அபி இந்தமா ஓ இந்த क्वेश्चन பேப்பர பார்த்தா நான் प्रिபெயர் பண்ணது எல்லாமே வந்திருக்குது கண்டிப்பா இந்த வாட்டி நான் 90 க்கு மேல ஸ்கோர் பண்ணுவேன் நினைக்கிறேன் அரிஷனுக்கு பிட் இருக்குது மல்டிப்ளிகேஷனுக்கு பிட் இருக்குது ஆமா சப்ட்ராக்ஷனோட பிட் எங்க வச்சோம் சரி சரி இப்போ இந்த பாக்கெட்டுக்குள்ள தான் இருக்கும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எல்லாத்துக்கும் பிட் என்கிட்ட ரெடியா இருக்குது இந்த வாட்டி நான் பக்காவா எக்ஸாம் எழுத போறேன் அரிஷன் தெரியும் சப்ட்ராக்ஷனும் தெரியும் இந்த மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் தான் மறந்து போச்சு என்ன இந்த क्वेश्चन பேப்பர் பார்த்து அனுஷ்கா திரு 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 நூச்சிக்கிட்டு இருக்கா இத ஏதாச்சும் எழுத ஆரம்பிச்சாதானே இவள பார்த்து நம்ம எழுத முடியும் ஏய் சூப்பர் எல்லாமே நான் प्रिபெயர் பண்ணத தான் வந்திருக்குது இந்த வாட்டி கண்டிப்பா நான் சென்டம் இன்னது ஓ இப்படி தான் மேக்ஸ் क्वेश्चन பேப்பர்லாம் இருக்குமா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த நம்பர்லாம் பார்த்தா எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது கடவுளே யாரையாச்சும் பார்த்து காப்பி அடிச்சாச்சும் பாஸ் ஆயிடணும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் 2 hours தான் டைம் இருக்குது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க 2 hours கழிச்சு நான் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன் ஓகே ஆ ஓகே எல்லாத்துக்கும் நான் ஆன்சர்ஸ் எழுதிட்டேன் இந்த ஈவன் நம்பர்ஸ் தான் எப்படி எழுதணும் தெரியல அப்பாடா எப்படியோ மேம் கவனிக்காதப்ப அடிஷனோ சப்ராக்ஷனோ பிட் பார்த்து எழுதி வெச்சிட்டேன் இன்னும் டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ எப்படியாச்சும் பிட் அடிச்சனா முடிஞ்சு போச்சு அடிஷன் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்குது மத்ததெல்லாம் எப்படி எழுத போறேன்னு எனக்கே தெரியல மல்லிய நம்பி வந்தது எல்லாமே தப்பா போச்சு சரி மல்லி கிட்ட நைஸா பிட் கேட்டு பார்க்கலாம் அப்பாடா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதியாச்சு இன்னும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் முடிச்சிட்டா ஆன்சர் பேப்பர் முடிஞ்சிரும் சே மேம் நமக்கு क्वेश्चन பேப்பர் எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே இருக்கு क्वेश्चन பேப்பர் இன்னும் நம்ம ஒரு புள்ளி கூட வைக்கல நான் இந்த வாட்டி கண்டிப்பா ஜீரோ தான் எடுக்க போறேன் சரி நைஸா ஹேமா ஒரு ஆன்சர் பேப்பர் பார்த்து ஏதாச்சும் ஒன்னு ரெண்டாச்சும் எழுதுவோம் என்ன எழுதிருக்கா ஓ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 100 ஆ ஓகே ஓகே ஏ பூஜா இன்னொரு வாட்டி என்னோட ஆன்சர் பேப்பர் நீ பார்த்து வச்சுக்கேன் கண்டிப்பா நான் மேம் கிட்ட போட்டு கொடுத்துறேன் சொல்லிட்டேன் ஒழுங்கா உனக்கு என்ன தெரியுமா அத மட்டும் நீ எழுது நீ प्रिபெயர் பண்ணாம வந்துட்டு என்ன பாத்து எழுதிக்கிட்டு இருக்க என்ன மேம் கிட்ட சொல்லட்டுமா ஏ ஹேமா நீ என்ன தப்பா நினைச்சிட்டப்பா நீ போட்டுக்க மார்க்ஸ்லாம் கரெக்ட்டானே நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன்ப்பா யாரு நீ என்னோட ஆன்சர்ஸ் செக் பண்றியா அதெல்லாம் ஒண்ணும் தேவல எல்லாத்தையும் மேம் பார்த்துப்பாங்க நீ இன்னொரு ஆன்சர் ஷீட்ட பாரு இரு இரு எனக்கா நீ காட்ட மாட்டற உன்னை இதுக்கு ஏதாச்சும் பழி வாங்கி தீருவேன் பாரு பூஜா நகந்து உட்காரு எதுக்கு ஹேமா பக்கத்துல பக்கத்துல வந்து உட்காரு போ போ உன் பிளேஸ்ல உட்காரு அப்பாடா நான் பின்னாடி தான் நிக்கறாங்க இதான் நல்ல சான்ஸ் மிச்ச இருக்கிற பிட்ட பார்த்து எழுதிட்டேனா ஓரளவுக்கு எல்லா ஆன்சர்ஸும் முடிஞ்சிரும் இந்த பிட்ட எடுத்து இந்த ஆன்சர் ஷீட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிட்டேனா மேமால கூட கண்டுபிடிக்க முடியாது நம்ம பிட் வச்சிருக்கோனிட்டு மல்லி 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 என்னப்பா பிட்டு 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 தூக்கி போடு பிட்டு தூக்கி போடு நீ நாம் இங்க தான் பார்க்கறாங்க இப்போ என்ன தூக்கி போட முடியாது நான் போட்டு அப்புறம் நான் தூக்கி போடுறேன் நீ இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி இருக்குது எக்ஸாமே முடிய போகுது சீக்கிரம் பிட்டு தூக்கி போடு என்ன லில்லி மல்லி குசு குசு குசுன்னு பேசிக்கறாளுங்க மல்லி அப்படி என்ன வெச்சிருக்கா ஓஹோ மல்லி பிட்டு பேப்பர் வெச்சிருக்காளா அததான் தூக்கி போடு தூக்கி போடுன்றாளா சூப்பர் சூப்பர் நம்மள மல்லிய கூப்பிட்டு பிட்டு பேப்பர் வாங்க வேண்டியதுதான் மல்லி மல்லி ஏய் பூஜா எதுக்கு கூப்பிடுற எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது மல்லி நீ தான் பிட்ட பாத்தி எழுதிட்டல உன் பிட்ட இங்க தூக்கி போடு நான் ஒண்ணு கூட எழுதல சீக்கிரம் என்னது பிட்ட பேப்பர் வேணுமா ஏய் எக்ஸாம்ல பென்சிலும் பேனா வந்தாண்டி கடன் வாங்குற நீ என்னடி பிட்ட கடன் வாங்குற உனக்கு வேணுமா நீ பிட்ட எடுத்து வந்திருக்கணும் நான் எடுத்து வந்த பிட்ட ஏன் கேக்குற மேம் நிக்கறாங்க மேம் நிக்கறாங்க என்னால இப்ப கொடுக்க முடியாது புடி இங்க பாரு இப்ப மட்டும் நீ பிட்ட பேப்பர் தூக்கி போடலன்னு வெச்சுக்கேன் நான் கண்டிப்பா மேம் கிட்ட போட்டு கொடுத்துருவேன் சீக்கிரம் பிட்ட தூக்கி போடு இரு 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 நான் எழுதி முடிச்சதும் தூக்கி போடுறேன் அப்புறமா நீ பாத்து எழுதிக்கோ நீ மல்லி இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது சீக்கிரம் தூக்கி போடு ஸ்டூடண்ட்ஸ் யாரோ பேசுற சத்தம் இங்க கேக்குது நான் பார்த்தனா கண்டிப்பா வெளிய அம்ச்சிடுவேன் பேசாம எழுதுங்க சொல்லிட்டேன் ஐயோ தூக்கி போட்ட பிட் பேப்பர் ஏமா காலடியில போய் விழுந்துருச்சு என்னடி பிட் கூட உன்னால தூக்கி போட முடியாது என்கிட்ட தூக்கி போடணும் சரி ஏமா கிட்ட தூக்கி போட்டுர்க்கே ஸ்டூடண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க இன்னும் 5 மினிட்ஸ் தான் ரிமைனிங் இருக்கு செகண்ட் பெல் அடிக்கிறதுக்கு உங்களுடைய அடிஷனல் சீட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கட்டிடுங்க கட்டிட்டு எழுதுங்க செகண்ட் பெல் அடிச்ச உடனே நான் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன் அப்புறம் எழுதிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன் என்னது இது ஏதோ பேப்பர் கிடக்குது ஹேமா என்னது இது உன் கால் கீழ ஏதோ துண்டு சீட்டு இருக்குது என்னது இது ஐயோ போச்சு போச்சு மேம் பிட் பேப்பர் பார்த்துட்டாங்க நல்ல வேளை நம்ம கிட்ட விழல ஹேமா கிட்ட வந்து விழுந்தது ஐயோ இந்த பூஜாவால நம்ம
ஆன் அந்த பேப்பர காட்டு நான் என்னنده பார்க்கறேன் ஓ மை காட் ஹேமா என்னது இது அடிஷன் சப்ராக்ஷன்னு ஒரு பிட் பேப்பர் வச்சிருக்க இல்ல ஹேமா எக்ஸாம்ல நீ சீட் பண்றியா இப்படி பிட் அடிச்சு தான் நீ சென்டம் வாங்க போறியா உன்ன நான் நல்ல பொண்ணு நினைச்சேன் இது என்னது இது பிட் பேப்பர் இருக்குது ஐ சூப்பர் சூப்பர் நம்மளே ஹேமாவ எதிலயாச்சும் மாட்டி விடணும் நினைச்சேன் இப்ப அவளாவே மாட்டிக்கிட்டா நல்லது எப்படியோ இந்த வாட்டி மிஸ் அவளை ஃபெயில் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேம் இல்ல மேம் இந்த பேப்பர் எப்படி வந்துச்சுனே எனக்கு தெரியாது மேம் நான் எல்லாமே பிரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் வந்தேன் இந்த பிட் பேப்பர்லாம் நான் எடுத்துட்டு வரல மேம் இந்த பேப்பர் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாது மேம் யாரோ தூக்கி போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேம் அது எப்படி உனக்கு தெரியாம பிட் பேப்பர் உன் காலடியில வருமா போய் உனோட ஆன்சர் ஷீட் எடுத்துட்டு வா போ இப்பவே வா உன பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ற நாளைக்கு நீ உனோட பேரண்ட்ஸோட தான் வரணும் சொல்லிட்டேன் மேம் நான் சொல்றது நம்புங்க மேம் நான் எக்ஸாம்க்கு நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் வந்தேன் இந்த பிட் பேப்பர் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது மேம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டாப் 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 செகண்ட் பெல் அடிச்சிட்டாங்க யாரோ இனி எக்ஸாம் எழுத கூடாது உங்க பேப்பர்ஸ்லாம் கொடுங்க ஏமா நீ பிரின்சிபல் ரூமுக்கு வா மேம் நான் சொல்றது உண்மை மேம் என்ன நம்புங்க மேம் நீங்க வேணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மேம் நான் இந்த சம் எல்லாம் போர்டுல சால்வ் பண்ணி காட்டுறேன் மேம் உங்க கண்ணு முன்னாடி வேணா வேற ஏதாச்சும் சம் கூட கொடுங்க மேம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் மேம் ஏனா நான் எல்லாமே பிரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் வந்தேன் எஸ் மேம் ஏமா ஒரு சான்ஸ் கொடுங்க அவளே போர்டுல சால்வ் பண்ண சொல்லுங்க அவ கண்டிப்பா சால்வ் பண்ணுவா அவ நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் வந்தா அவ கண்டிப்பா பிட்ல எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா ஓகே இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன் போர்டுல நீ இப்ப மட்டும் சம் சால்வ் பண்ணலன்னு வெச்சுக்கியே இந்த பிட்ட நீ தான் எடுத்துட்டு வந்தா கன்ஃபார்ம் பண்ணி உன பிரின்சிபல் ரூம்ல போட்டு கொடுத்துடுவா சொல்லிட்டேன் அச்சச்சோ ஹேமா கண்டிப்பா எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடுவா அவ சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் மேம் இந்த பிட் எப்படி வந்தது ஏதா வந்ததுன்னு ஆராய ஆரம்பிச்சுடுவாங்க அச்சச்சோ இந்த பூஜாவால நம்ம தேவையில்லாம மாட்டிக்கிட்டோம் மேம் இங்க பாருங்க மேம் நீங்க கொடுத்த சம் நான் சால்வ் பண்ணிட்டேன் மேம் மேம் இப்போ அச்சன நம்புங்க மேம் நான் நிஜமா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணிட்டு தான் மேம் வந்தேன் அந்த பிட் நான் எடுத்துட்டு வரல மேம் எக்ஸலென்ட் ஏமா எக்ஸலென்ட் கரெக்ட்டா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்க கண்டிப்பா இந்த பிட் நீ எடுத்து வந்திருக்க மாட்ட மேம் எனக்கு ஒரு ஐடியா மேம் அந்த பிட் பேப்பரியோ எல்லாரோட ஆன்சர் ஷீட்டியோ ஒண்ணா வெச்சு மேட்ச் பண்ணி பாருங்க மேம் யாரோட ஆன்சர் ஷீட் அந்த பிட் பேப்பரோட மேட்ச் ஆகுதோ கண்டிப்பா அவங்க தான் இந்த பிட் பேப்பர் எடுத்து வந்திருப்பாங்க பென்ட்லி வாய் வெச்சிட்டு சும்மா இருக்க மாட்டியா மேம் உன்கிட்ட ஐடியா கேட்டாங்களா எதுக்கு நீ இப்ப மேம்க்கு தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க அதுவும் கரெக்ட் தான் இந்த பிட் பேப்பரை யாரோட ஆன்சர் ஷீட்டோட மேட்ச் ஆகுதுன்னு நான் செக் பண்ணிடுறேன் லில்லி லில்லியோட ஆன்சர் பேப்பர் பார்த்தா ஒண்ணுமே எழுதல இந்த பிட்டோட எப்படி மேட்ச் ஆகும் அனுஷ்கா அனுஷ்காவோட பேப்பர் கம்பேர் பண்ணாலும் இந்த ஹேண்ட்ரைட்டிங் மேட்ச் ஆகல ஐயோ மேம் நம்ம கிட்ட தான் வராங்க நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் என்னது இது மல்லி உன்னோட ஆன்சர் ஷீட்டோட வெச்சு கம்பேர் பண்ணி பாக்கும்போது கரெக்ட்டா மேட்ச் ஆகுது ஓ மை காட் ரெண்டு கழுத்தும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது மல்லி அப்ப இது உன்னோட பிட் பேப்பர் நீ தான் எடுத்துட்டு வந்தியா இத மேம் அப்படி இல்ல மேம் மேம் உலகத்துல ஏழு பேரோட கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம் இது ஒருவேளை அந்த மாதிரி இருக்கும் மேம் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் ஸ்டாப் இட் இந்த பிட் பேப்பரை நீ எடுத்துட்டு வரலனா இந்த ப்ராப்ளம நீ போர்டுல சால்வ் பண்ணி காட்டு பார்க்கலாம் நீ தானே கூட்டிட்டு வந்த இந்த பிட்ட ஒத்துக்கோ உண்மை ஒத்துக்கோ மேம் சாரி மேம் நான் தெரியாம கொண்டுட்டு வந்துட்டேன் ப்ளீஸ் மேம் என்ன மன்னிச்சிடுங்க மேம் இதெல்லாம் பெரிய விஷயம் ஆக்காதீங்க மேம் ப்ளீஸ் மேம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லாதீங்க மேம் ப்ளீஸ் மேம் ஓகே ஆல் ரைட் நீ பிட் கொண்டு வந்தா சரி எதுக்காக உன்னோட பிட் பேப்பரை ஹேமாவோட காலடியில போட்ட சொல்லு ஐயோ போச்சு போச்சு மல்லி நம்மள தான் நல்லா போட்டு கொடுத்துருவா போல இருக்கு இந்த மேம் வேற துரி துரி கேள்வி கேக்குறாங்க மேம் மேம் அது வந்து நானே ஹேமாக்கு பிட் தூக்கி போல மேம் பூஜா தான் கேட்டா நான் அவளுக்கு தூக்கி போட்டேன் மேம் ஆனா ஹேமாவோட காலடியில போய் வீழ்ந்துருச்சு மேம் வாட் பூஜா நீயம்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி கமக்கமா பூனைக்குட்டி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க ஸ்டார்ட் அப் மேம் 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 என்ன மேம் மேம் எந்திரி எந்திரிச்சு நீயும் மல்லியும் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பேரண்ட்ஸோட தான் வரணும் அப்பதான் இனிமேல் வர எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும்